ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட இந்த ஓ பேபி பேபி சேனலில் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் ஒரு அம்மாவா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஆமாங்க அதுதான் உலக தாய்ப்பால் வாரம் இது ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட்டு வர்றாங்க இது ரொம்பவே ஒரு பெருமைக்குரிய உன்னதமான விஷயம்னே சொல்லலாம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் போதிய அளவு பத்தாம ஒரு கோடி குழந்தைகள் வருஷத்துக்கு இறந்து போகிறாங்க இது ரொம்பவே ஒரு மன வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது இப்படிப்பட்ட தாய்ப்பாலை பற்றி நம்ம எப்படி பேசாமல் இருக்க முடியும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது இதனால் தாய்க்கும் செய்க்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் என்ன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைக்கு முதல் முதல்ல கிடைக்கிற ஒரு சிறந்த முதன்மையான உணவு தாய்ப்பால் தான் தாய்ப்பாலுக்கு நிகராக எந்த உணவுமே உலகத்திலேயே இருக்க முடியாது ஒரு தாய்கிட்ட இருந்து முதல்ல கிடைக்கிற அந்த சீம்பாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ குழந்தைக்கு தேவையான சத்து விட்டமின் ஏ அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லைங்க தாய்ப்பாலில் கார்போஹைட்ரேட் புரதங்கள் நீர் வைட்டமின்கள் தாதுக்கள் கொழுப்புகள் இந்த மாதிரி எல்லா வகையான சத்துக்களும் சரியான அளவில் சரியான முறையில் சரியான விகிதத்தில் குழந்தைக்கு கிடைக்குது அதனால தான் ஒரு குழந்தை பிறந்து ஆறு மாசம் வரைக்கும் தண்ணி கூட கொடுக்காம தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும்னு சொல்றாங்க எவ்வளவு மு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தாய்ப்பால் ஒரு ஆரோக்கியமான குழந்தைனா ஒன்றரை வருஷமாவது அந்த குழந்தைக்கு தேவையான தாய்ப்பால் தாயிடமிருந்து குழந்தைக்கு கிடைக்கணும் அப்போ தான் அது ஆரோக்கியமான குழந்தைன்னு சொல்லுவாங்க இதனால் குழந்தைங்களுக்கு எவ்வளோ நன்மைன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உருவாகிறது கிடையாது அந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பால் மூலமாக முழுமையாக கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க ஃபார்முலா மில்க் குடித்து வளர்கிற குழந்தைங்களோட மூளை வளர்ச்சியை விட தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர குழந்தையோட மூளை வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இது வந்து எல்லா ஆய்வுகளையும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க தாய்ப்பால் குடிக்கிறதுனால எந்த குழந்தைக்கும் எந்த அலட்சியும் ஏற்படுறதில்லை அது மட்டும் இல்லாமல் மூளை காய்ச்சல் நிமோனியா ஆஸ்துமா இந்த மாதிரி எந்த நோயும் வராமல் தாய்ப்பால் தடுக்குது பிறந்த குழந்தைக்கு செரிமான மண்டலம் சரியா வளர்ச்சி பெற்றிருக்காது அதனால தான் அவங்க தாய்ப்பால் குடிக்கும்போது கூட அடிக்கடி கக்குவாங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு செரிமான பிரச்சனைங்கிறதே வராது தாய்ப்பால் கொடுக்கறனால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையே ஒரு பாண்டிங் நல்ல பாண்டிங் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லைங்க வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு உடல் பருமங்கிற ஒரு பிரச்சனையே தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் சூழ்நிலையில் அதிகமான வைரஸ்கள் கிருமிகள் இந்த உலக இந்த நோய் பாதிப்பிலிருந்து நம்ம குழந்தையை நம்ம பாதுகாக்கணும்னா அதிக நாட்கள் நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும் அந்த இருந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சரி இதனால் தாய்மார்களுக்கு எவ்வளோ நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான பெண்கள் பிரெஸ்ட் கேன்சரால் அவதிப்படுறாங்க அதிக நாட்கள் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வர்றது ரொம்பவே வாய்ப்பு குறைவு அது மட்டும் இல்லாமல் பிரசவ காலத்தில் அவங்க வெயிட் கெயின் அதிகமாகிருப்பாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் ஆயிருப்பாங்க அந்த வெயிட் வந்து அவங்களுக்கு அந்த உடல் இருக்கிற கொழுப்புகளில் குறைஞ்சி படிப்படியாக டிக்ரீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வயசானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிக நாட்கள் ஃபீட் பண்ணுற குழந்தைக்கு பிபி தாய்மார்களுக்கு பிபி சுகர் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வயசானதுக்கப்புறமும் கூட அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் தாய்மார்களுடைய போன்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் பத்து பன்னெண்டு குழந்தைங்க பெற்றாங்க ஆனாலும் அவங்க இன்னும் ஆரோக்கியமாக இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் அதிகமான அவேர்னஸ் கிடையாது அதனால மூணு வயசு நாலு வயசு வரைக்கும் கூட குழந்தைக்கு ஃபீட் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க வந்து இப்போவும் இரு இப்பவும் கூட அவங்கனால ஒரு போன்ஸ்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால தான் இப்போவும் எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியுது சரி ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா தாய்ப்பால் கொடுக்கறனால எவ்வளோ எவ்வளோ நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு சத்தான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டு குழந்தைக்கு அதிக நாட்கள் ஆரோக்கியமாக ஃபீட் பண்ணுங்க எப்படா என் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணுறதை நிறுத்துவேன் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் அதிக நாட்கள் நான் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருங்க வருங்கால சந்ததியினரை நம்ம ஒரு வளமான சந்ததியினராக உருவாக்கலாம் நன்றி